நேத்து ஒரு மணிக்கு மேல செல் கால் வந்துச்சு, ரெட் கலர்ல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த செல் காலோட மொமெண்டம் இன்னைக்கு கண்டினியூ ஆச்சு. கரெக்டாக ஒரு 10 o'clock மேல பை கால் வருது, கிரீன் கலர்ல கேண்டில் ஓபன் ஆகுது. ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறும்போது இந்த சார்ட்ல ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது எங்கே என்ட்ரி எடுத்து எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலான்னு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும். இந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இதை மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி டே ஒரு April 3rd வெனஸ்டே மார்க்கெட் ஒரு எக்ஸ்பெரி டேன்னு கூட சொல்லலாம். இந்த டயத்தில் நமக்கு ஒரு 10:15 மேலே தான் இந்த பை கால், 10:13-14 அந்த டயத்தில் தான் இந்த பை கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். கால்ஸ் வரையில் சிக்னல் மாதிரி இருக்கும். இப்போ பை கால் அப்படின்னாலே எல்லா கேண்டிலும் பார்க்குறக்கு க்ரீன் கலராகவே இருக்கும், செல் கால்னா அப்படியே பார்க்குறக்கு ரெட் கலராகவே இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். அதே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, இது ஒரு சப்போர்ட் மாதிரி. இப்போ ட்ரெண்ட் இப்போ எப்படி இருக்குது, என்ட்ரி இங்கே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இது வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 minute சார்ட்டில் பார்க்குறோம். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதும் பேங்க் நிஃப்டி 1 minute சார்ட்டு தான். ஒவ்வொரு 1 minute கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அந்த 1 minute கேண்டில் மேலே ஏரியாவில் பை கால் ஆகும், அது டவுன் சைடில் கீழே இறங்கி பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் கால் ஆகும், நமக்கு கால்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இந்த பிரேக் அவுட் நடக்கிறது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால்ஸ் வர மாதிரி நாங்கள் செட் பண்ணி தரோம். ஸோ இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதுதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். பை அட் 47,754 வந்திருக்கு. மேலே ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்குரிய க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குது, கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைனும் இருக்குது. ஸோ 754 வந்தது 974, 120 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் கிடைச்சதுலேருந்தே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிச்சு. கரெக்டாக ஒரு 12 o'clock மேலே ஏறினதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச கால் இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.